வணக்கம். சேலம் சித்தர் யூடியூப் சேனல் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு பல பேர் நம்ம தொடர்ந்து பல ஆதரவளித்து வரீங்க நமது யூடியூப் சேனலுக்கு. இருந்தாலும் பல அன்பர்கள் தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் பல தகவல்களை நம்மிடம் கேட்டு தெரிஞ்சு பரிகார முறையை செய்து வரீங்க ஐயா, அதை நிறைய வெற்றி கண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றின்னு சொல்கிறீங்க. அந்த அத்தனை நெஞ்ச உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இருந்தாலும் பல அன்பர்கள் என்கிட்ட தொடர்ந்து கேட்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடன் பிரச்சனையில் ஆளாகிறேன், நான் ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சுருக்கேன், அந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றமே இல்லை. ஐயா நான் ஒரு வணிக நிறுவனம் நடத்துகிறேன், அந்த வணிக நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமே இல்லை. ஐயா நான் சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், சாதாரண காய்கறி கடை வச்சுருக்கேன், வியாபாரமே நடக்கலை. ஐயா நான் பெரிய டெக்ஸ்டைல் வச்சுருக்கேன், டெக்ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸே நடக்கலை, ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. இது மாதிரி பல அன்பர்களை என்கிட்ட கேட்குறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பரிகார முறையை சொல்ல போகிறேன். அதை வீட்டில் நீங்களே தயாரிக்கலாம். இல்லை எங்களால் தயாரிக்க முடியல, அதுக்கான நேர காலம் இல்லை அப்படின்னா நமது நவகோடி சித்தர்கள் ஆன்மீக சேவை மையத்தையும் சேலம் சித்தர் ஹெர்பல் ப்ராடக்டையும் தொடர்பு கொண்டு அந்த நான் இப்போ செஞ்சு காட்டக்கூடிய அந்த பொருளை நீங்கள் அந்த எண்ணெயை வாங்கி கொள்ளலாம். இது இந்த எண்ணெய் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர ஐஸ்வர லக்ஷ்மி எண்ணெய். குபேர ஐஸ்வர லட்சுமி எண்ணெய். இந்த குபேர ஐஸ்வர லட்சுமி எண்ணெயை உங்கள் வீட்லேயோ, உங்கள் தொழில் ஸ்தாபனத்திலையோ, அல்லது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல இந்த எண்ணெயை ஏற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்கள் விலகும், சித்தர்களோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் ஐஸ்வர்ய லட்சுமியும் குபேரரோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு அற்புதமான முறை. சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க, நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வரக்கூடிய இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதை அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள். இதில் 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார தடை, வேலையில்லாண்மை தடை, ரெண்டாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண கஷ்டம் நீங்கும். ஏன்னா ஒரு அற்புதமான ரகசிய முறை. இது பாருங்க, கீழே பார்த்துட்ருக்கிறது தான் குபேர ஐஸ்வர்ய லக்ஷ்மியோட சிலை. இப்போ நாம் இந்த குபேர ஐஸ்வர்ய லக்ஷ்மி எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருப்பேன், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அத்தி இலை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குப்பை மீனி, குப்பை மீனி இலை அதோட வேர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருந்துளசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்தோட விழுது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதழ், தாமரையோட இதழ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சளை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆலமரத்தோட விழுது. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மா இலை. அடுத்தது ரோஜாப்பூ இதழ், அருகம்புல். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்கக்கூடிய மஞ்சள் பவுடர். அதுக்கப்புறம் கருங்காலியோட துகள்கள், சுத்தமான பசும் நெய். அதுக்கப்புறம் எண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெய், செக்கலாட்டின எண்ணெய். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வேறு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே இருக்கிறது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தர்பை புல். அதுக்கு அடுத்தது இருக்கிறது வில்வம். அதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தோட இலை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் குபேர ஐஸ்வர்ய லக்ஷ்மி எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இந்த எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மண் சட்டியை எடுத்துக்கங்க. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பில் இந்த மண் சட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பற்ற வச்சு சூடாக்குங்க. அதுக்கப்புறம் இந்த நல்ல எண்ணெயை அதில் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடான உடனே அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அதில் போடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் போடுங்க, அடுத்தது திருமஞ்சள் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தட்டி போடுங்க, பாதாம் பருப்பு போடுங்க. இத்தனை பொருள் எல்லாமே போட்டு கடைசியாக பச்சை கல்பரம் தட்டி உள்ளே போடணும். போட்டுட்டு கடைசியாக இந்த எண்ணெயை அதில் ஊற்றணும். இது ஊற்றினோடனே இந்த எண்ணெய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி நிலை வந்தோடனே இதை ஆஃப் பண்ணி வச்சிடணும்.
ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் கொதிநிலை வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து உங்கள் வீட்டில் வடக்கு முகமாக மகாலட்சுமி படமோ இல்லை இந்த குபேர ஐஸ்வர்யலட்சுமி சிலையோ இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டு இந்த குபேர ஐஸ்வர்யில மந்திரம் ஒன்று இருக்குது, சித்தர்களுக்கு ஒன்று மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து நேர பப்ளிக்காக அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரம் இந்த சேனலில் சொல்ல முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரு மந்திரம். அந்த மந்திரத்தை ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நம்ம தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா அதுக்கான மந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த மந்திரத்தை வந்து சொல்லி 108 தடவை சொல்லி முன்னாடி வெத்தலை பாக்கு 2 வாழைப்பழம் 11 ரூபா தட்சணை வச்சு இந்த எண்ணெயை வச்சு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் இந்த எண்ணெயை நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இலை தலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு வடிகட்டிட்டு இந்த எண்ணெயை ஒரு அகல் விளக்கில் நல்லா பார்த்துங்க, அகல் விளக்கில் உள்ள பசுஞ்சாணம் தடவி காய வச்சிடணும். காய வச்சுட்டு அந்த அகல் விளக்கு எடுத்து பச்சை திரி போட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க, பச்சை திரி போட்டு உங்கள் வீட்டில் 6-7 வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர உரையில் பச்சை திரி போட்டு கீழே பச்சை விரிப்பு போட்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை இந்த எண்ணெயை ஊற்றி வழிபாடு பண்ணி கடைசியாக உங்கள் கோரிக்கை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடையா இல்லை கடன் பிரச்சனை இருக்கா அப்படின்னு என்ன இருக்கோ அதை சொல்லி இந்த விளக்கேற்றி இந்த தியானம் பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% உங்கள் பிரச்சனை தீரும். இது ஒரு அனுபவமான முறை. இதை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மகான்கள் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் ரகசியமாக பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய முறை. இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிப்படையாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் பயனடையணும், நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருகட்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த சித்தர்களோட ரகசியம் சித்தர்களோட கலை வந்து அழியக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு நேரடியாகவே இந்த பொருள்லாம் வச்சு காமிச்சிருக்கேன். இதில் யாராருக்கு அந்த சாத்தியம் இருக்கோ அங்கே செய்து பாருங்கள், வெற்றி காணலாம். இல்லை என்னால் செய்ய முடியாது ஐயா அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த குபேர ஐஸ்வர்யலட்சுமி எண்ணெயை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீட்லேயும் விளக்கேற்றலாம். நீங்கள் சாதா எண்ணெயில் ஏற்றுறதோட இந்த எண்ணெயில் விளக்கேற்றுறப்ப வீட்டுக்கு சக்திகள் அதிகம், மகாலட்சுமி உள்ளே வந்துடுவான். அதே மாதிரி வந்து குபேரர் வீட்லேயே குடியிருப்பார், வீட்டில் எப்பயுமே வந்து சுபிட்சமே இருக்கும். ரெண்டாவது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு அருமையான முறை. தொழில் சாபன இடத்துல ஏற்றலாம், ஒரு கடை வச்சுருக்கீங்க இடத்துல ஏற்றலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, அங்கே போகிற இடத்துல அந்த இடத்துல கூட அந்த கடையில் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் தொழிலை வேலை செய்யலாம். ஒரு அற்புதமான முறை, இதை பயன்படுத்தி பாருங்கள். சித்தர்கள் ஆசி, குபேர லக்ஷ்மியோட ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் நம சிவாயம், ஓம் நவகோடி சித்தர்கள் திருவடிகளே சரணம்.